بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்தியா எங்கள் தேசம் இஸ்லாம் எங்கள் சுவாசம் என்கின்ற ஒரு தலைப்பு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்டிலே மத்திய அரசாங்கம் நாட்டு மக்கள் மீது ஏராளமான அடக்குமுறை கருப்பு சட்டங்களை ஏற்றி வந்தார்கள் ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று கோடிக்கணக்கான மக்களை நடுரோட்டில் நிறுத்தி நூற்று கணக்கான மக்களுடைய உயிரை பறித்த அரசு ஏழை மாணவிகளுடைய மருத்துவ படிப்பினுடைய கனவை பாழாக்கி நீட்டு தேர்வு என்ற பெயரால் ஏழைகள் படிப்பதே தீட்டு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அரசு மக்களுக்கு ஏற்கனவே செலுத்த முடியாத பலதரப்பட்ட வரி சுமைகள் இருக்கும் பொழுது ஜிஎஸ்டி என்ற பெயரால் வரி என்ற பெயரால் வழிப்பறி செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் இதனுடைய தொடர்ச்சியிலே நாட்டினுடைய விவசாயத்தை படுகொலையிலே தள்ளக்கூடிய வகையில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேலி அவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய அவலத்தை இந்த தேசம் சந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த நாடே பொருளாதாரத்தில் மிகவும் ஆழமான படுகொழியிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில்தான் புதிதாக குடியுரிமை என்கின்ற பிரச்சனையிலே மத்திய அரசாங்கம் தலையிட்டு இருக்கிறது ஒரு புதிய ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாடெங்கிலும் இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் என்று நாம் இந்திய குடிமகன் என்று நிரூபிப்பதற்காக அரசாங்கத்திடம் உரிய ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற நெருக்கடிக்கு ஆளாயிட்டோம் இந்த நெருக்கடிக்கு ஆளாகிவிட்ட காரணத்தினால் இப்ப இந்தியா முழுவதும் கடுமையான போராட்டக் களங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த களங்களில் அதிகமதிகமாக இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றிருப்பதும் இந்த கருப்பு சட்டங்களை எதிர்த்து முஸ்லீம்கள் கூட்டங்கள் நடத்துவதும் பெரும் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதும் இந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது இதிலே கலந்து கொள்ளாத இந்து கிறித்தவ சமுதாய மக்கள் எதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள் என்று இதுவரை அறியாத மக்கள் இருப்பார்கள் அவர்களும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரே ஒரு கேள்வியை இந்த சபையிலே நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு யாரெல்லாம் இந்தியாவில் பிறந்தார்களோ அவர்களை பற்றி நாம் எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்லை அவர்கள் பிறந்ததற்கான ஆதாரத்தை பர்த் சர்டிஃபிகேட் மூலம் எடுத்துவிட முடியும் இப்போ கேள்வி யாருக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னால் பிறந்தவர்கள் யார் இங்கே குழும்பி இருக்கிறவர்களில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த ஊர் உளுந்தூர்பேட்டை முழுக்க இதுதான் கேள்வி அது இந்து சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி கிறித்தவ சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி உங்களிடத்தில் கேட்கப்படுகிற அரசாங்கம் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தீர்களா இதான் கேள்வி ஆமாம் என்றீர்கள் என்றால் நீங்கள் இந்தியாவில் தான் பிறந்தீர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் இதுதான் ரெண்டாவது கேள்வி நீங்கள் உடனே என்ன செய்வீங்க ஐடி இருக்கு அது எங்களை ஜெயிக்க வச்சதுக்கு தான் அந்த அட்டை நீ இந்தியன் என்பதற்கு அந்த அட்டை செல்லாதுன்றவான் அப்போ ஆதார் அட்டை அது வந்து தற்காலிகமாக நாங்கள் எடுக்க சொன்னோம் அது இந்தியன் என்பதற்கு ஐடி கிடையாது அப்போ ரேஷன் அட்டை அது அரிசி வாங்கிறதுக்கு நீ நாட்டின் குடிமகன் என்பதற்கு அல்ல டிரைவிங் லைசன்ஸு அது வாகனம் ஓட்டுறதற்கு நீ இந்தியன் என்பதற்கு ஆதாரம் அல்ல அப்போ எதை காட்டணும் பர்த் சர்டிஃபிகேட் காட்டணும் இதுதான் உங்கள்கிட்ட மூணாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னால் பிறந்தவர்களின் பர்த் சர்டிஃபிகேட்டு யாருக்கெல்லாம் இல்லையோ கையை தூக்குங்க சரி நீங்கள்லாம் இந்தியரே இல்லை இதுதான் பிரச்சனை இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ எதுக்காக வேண்டி நாட்டில் போராட்டம் நடக்குதுங்கிறத ஒற்றை வரையில் புரிஞ்சுக்குங்க இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு கடைக்கு போனோம் நம்ம வண்டியில் ஒட்டப்பட்டிருக்கோம் நோ சிஏஏ நோ என்ஆர்சி என்பிஆர்னு ஒட்டப்பட்டிருந்துச்சு அந்த ஹோட்டலில் வடை போடுறவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் நம்மள்ட்ட கேட்டாரு என் பாய் நீங்கள் நோ சிஏஏன்னு போட்டிருக்கீங்கல்ல இஸ்லாமியர்களுக்கு இதில் என்ன பாதிப்புன்னு கேட்டார் நாம் திருப்பி கேட்டோம் நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டோம் இல்லைன்னாரு அஞ்சாம் கிளாஸ் படித்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டோம் ஸ்கூலுக்கே போலன்னாரு நீங்கள் இந்தியரே இல்லைன்னா அப்படின்னா நாங்கள் என்ன ஓடி வந்தோம்னா ஓடுகாலியான்னு கேட்டோம் என்று மோடி சொல்கிறார் இதுதான் பிரச்சனை அப்போ அவ்வளோதான் என்ன பண்றது அகதி முகாமுக்கு தான் போகணும் இதுதான் உண்மை இதுல எந்த அளவுக்கு விஷமத்தனமாக மக்களை ஏமாத்துறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு பர்த் சர்டிபிகேட்டோ அல்லது பள்ளிக்கூடத்தில் ஐந்தாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு ஏதோ அந்த ஸ்கூல் சர்டிபிகேட்டோ இல்லாத முஸ்லிம்களாக இருந்தால்தான் அவன் அகதி முகாமுக்கு போவான் இந்துக்களாக இருந்தால் அவர்கள் அகதி முகாமுக்கு போக மாட்டார்கள் என்று மக்களை ஏமாற்றுகிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு இந்து சகோதரனிடம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தேன் என்ற பர்த் சர்டிபிகேட் இல்ல எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஆவணம் இல்லை நான் பள்ளிக்கூடத்துக்கே போகலன்னு அவன் சொன்னான்னா அப்பொழுது மத்திய அரசாங்கம் தெளிவான ஒரு பதிலை வைத்திருக்கிறது என்ன தெரியுமா அடே நீ பஞ்சாப்ல இருந்து இதை ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா நீ பக்கத்தில் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி உன்னை இந்தியன் ஆக்கிரலாம் நீ அஸ்ஸாமில் இருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா நீ பக்கத்தில் வங்காளதேசத்துலேருந்து வந்திருக்கிறேன்னு சொல்லிடலாம் நீ ஏதோ ஹரியானாவிலேருந்து இதை சொல்லியிருந்தா நீ ஆப்கானிஸ்தான் ஓடி வந்தவன்னு நாங்கள் சொன்னால் நம்புவாய்ங்க நீ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இந்துவாக கட்டி கொண்டிருப்பதால் நீ இலங்கையிலிருந்து தான் ஓடி வந்திருப்ப உனக்கு குடியுரிமை இல்லை என்கிறது மத்திய அரசு புரிஞ்சுக்கோங்க நாம ஏதோ இப்ப தமிழகத்தில் உள்ள அந்த நான்கு ஐந்து கோடி இந்துக்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கப்படுமா என்றால் ஆமாம் ஆக்கப்படும் இதை நான் சொல்லல தமிழகத்தினுடைய அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் ஒருத்தர் பேட்டி கொடுப்பார் அடிக்கடி அவர் கேட்டாங்க இந்த ஆவணங்கள் இல்லாவிட்டால் என்னிடம் பிறந்த நாள் சர்டிஃபிகேட் இல்லாவிட்டால் நான் இந்தியன் இல்லைங்கிறீங்களே ஒரு பதினஞ்சு பதினேழு இருபது வயசு பிள்ளைங்களுக்குலாம் அப்பாடா நமக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாதீங்க உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்காங்கிறதான் பிரச்சனை உங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தா தான் நீங்க இந்தியர் புரியுதா என்னிடம் பர்த் சர்டிஃபிகேட் அதுதான் நெட்டில் அடிச்சோம்னா இறக்கிருவான ஆஸ்பத்திரி பேரு பிறந்த தேதி உங்க பேர் அடிச்சிங்கன்னா பர்த் எடுத்தலாம் அது பெரிய மேட்ரே இல்லை எண்பத்தேழுக்கு முன்னாடி உங்க அப்பா அம்மா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லை அப்ப நீ இந்தியரே இல்லை இதுதான் பிரச்சனை இதெல்லாம் இந்த சட்டத்தால் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற கேள்வியை பத்திரிக்கையாளர்கள் ஜெயக்குமார் போய் கேட்டுறாங்க ஜெயக்குமார் தெல்ல தெளிவாக சொன்னார் யார் சொன்னா முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவாங்க யாருங்க சொன்னா முஸ்லீம் பாதிக்கப்படுவாங்கன்னு தெளிவான ஆதார் இல்லாட்டி இந்துக்கள் அகதி முகாமுக்கு தாங்க போவாங்க என்று அவர் தான் சொன்னார் அதைத்தான் நான் சொல்றேன் தமிழகத்தில் இருக்கிற இந்துக்களுக்கு ஆபத்து வந்து விட்டது இந்த நேரத்தில் நீங்களும் எதிர்த்து போராட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் உறங்குபவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து எல்லோரும் போராடுகிறார்கள் ஏதோ எலெக்ஷன் வர நேரத்தில் சண்டை போராட்டம் வந்துச்சுன்னா ஆர்ப்பாட்டம் பிரச்சனையை சொல்லுவீங்க ஒரு கிடையாது மோடியின் ஆட்சிக்கு ஒரு வயசு தான் தமிழக அரசுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது இப்ப எந்த விதமான எலெக்ஷன் பிரச்சனையே இல்ல எதற்காக இந்தியா முழுக்க போராடுகிறார்கள் இந்த சட்டம் வந்தால் நாடு குட்டிச்சவரா போயிரும் ஏன் என்னிடத்தில் வாக்காளர் அட்டை தேவை என்றால் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவன் வர வரப்போகிறான் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவன் வரப்போகிறான் ஆதார் அட்டை வேணும்னா தேவைங்கிறவன் தான் வரப்போகிறான் ஆனால் நான் இந்தியன் என்று நிரூபிக்கணும்னா என் வீட்டில் இருக்கிற தாத்தாவிலிருந்து இருந்து பேரன்ல இருந்து பேத்தியிலிருந்து அன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் தாலுக்கா ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் வட்டார அலுவலகம் என்று நாய்படாத பாடு தெரு இதனால் இந்திய நாட்டில் லஞ்சமும் ஊழலும் பெருக்கெடுத்து இருக்கும் என்று படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கத்துகிறார்கள் நாடே நிர்மூலமாக போகும் என்று முன்னாள் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிபதிகள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் கொந்தளிக்கிறார்கள் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் ஏராளமான கேள்விகளை கேட்கிறார்கள் எதற்கும் பதில் சொல்லாத மத்திய மாநில அரசு இன்றைக்கு பேசுகிறது என்ஆர்சி என்பிஆர் என்று உங்கள்ட குடியுரிமையை கேட்கிற பொழுது ஆதாரம் கேட்கும் போது ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்கிறார்கள் தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம் நாங்கள் இங்கே கைது சொன்னதல்ல தமிழகத்தின் நிலையும் அதுதான் பர்த் சான்றிதழுங்கிற சட்டம் வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பிறந்தவனுக்கு பர்த் சர்டிபிகேட் எடுக்கணுங்கிற சட்டம் வந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி பிறந்தவர்களின் நிலை என்ன அவர்கள் எதை காட்டப் போகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பிறந்த முதலமைச்சர் பழனிசாமிக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல என்ன செய்ய போகிறீர்கள் பெரிய இடத்துல ஏதோ பள்ளிக்கூடத்தில் படிச்சு சர்டிபிகேட்டை காட்டிடுவீங்க தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் படிக்கல படிக்காதவர்கள் யாரவங்க இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க இந்த ஒன்றரை கோடி பேர் யார் தெரியுமா அவர்கள் இந்தியர்கள் என்று புரூஃப் தான் அவங்க பிள்ளைங்களா இருக்கிற நாங்க இந்தியர்கள்னு கன்ஃபார்ம் ஆகும் அந்த ஒன்றரை கோடி பேர் எங்க தாய் தகப்பனார் எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிறாங்களே அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகல அவர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இல்லை இப்பொழுது அவர்கள் இந்தியர்களா இல்லையா பதில் சொல்லுங்க முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் அகதி முகாமுக்கு அனுப்ப போறீங்க இந்துக்கள் என்றால் என்ன சொல்ல போறீங்க அவங்க பாகிஸ்தான் இருந்து வந்து யான் கேட்பீங்க இல்லை என்பார்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க ஆக இப்ப தமிழ்நாட்டினுடைய கேள்விக்குரிய என்ன நிலை இதை எதிர்த்துத்தான் இன்றைக்கு நாடு முழுக்க போராட்டம் பதினோரு மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகிறாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க யார் அவங்க இஸ்லாமியர்களா இந்த சட்டம் முஸ்லீமை மட்டும்தான் பாதிக்கும் வச்சுங்களேன் அவங்கெல்லாம் முஸ்லீம்களா பக்கத்தில் புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் நாராயணசாமி முஸ்லிமா கேரளாவில் இருக்கிற பினராயி விஜயன் முஸ்லிமா மேற்கு வங்காளத்தின் மம்தா பேனர்ஜி முஸ்லீம் அவங்க பதினோரு மாநிலத்தின் முதல்வர்கள் யாருமே முஸ்லீம் இல்லை ஏன் இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இந்த சட்டத்தால் இந்தியாவில் முப்பத்தி அஞ்சு கோடி இந்துக்கள் பாதிக்கப்படுவார்கள் அதனால தான் இதை எதிர்க்கிறாங்க இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் இருப்பது என்னவோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோடி பேர் ஆனால் இந்த சட்டத்தால் இந்தியாவில் பாதிக்கப்பட போகிற இந்துக்கள் முப்பத்தி அஞ்சு கோடி பேர் யாருக்கு பாதிப்பு ஜாஸ்தின்னு பாருங்க இப்படி இருக்கின்ற தருணத்தில் நாங்கள் இதை எதிர்த்து நின்று போராடுகிறோம் பிற சமுதாய மக்களும் போராடுகிறார்கள் இஸ்லாமிய சமுதாயம் இந்த போராட்டத்திலே உக்கிரமாக இறங்குவதற்கு என்ன காரணம் என்றால் இந்தியா எங்கள் தேசம் என்ற காரணத்தையும் தாண்டி இஸ்லாம் எங்கள் உயிர்மூச்சு என்பதுதான் பிரதான காரணம் இன்றைக்கு இந்திய நாடு இஸ்லாமியர்களிடத்தில் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறது என்ன தெரியுமா நாங்கள் இஸ்லாத்தில் இருக்க விரும்பவில்லை என்று வெளியே வந்துவிட்டால் நாங்கள் இந்த நாட்டில் உங்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறோம் ஒன்று நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறதா இருந்தா இந்தியாவில் இருக்காதீங்க நீங்க இந்தியாவில் இருக்கிறதா இருந்தா இஸ்லாத்தில் இருக்காதீங்க இதான் நிபந்தனை இந்த நிபந்தனை வைக்கப்பட்ட காரணத்தினால்தான் வேற ஒரு நிபந்தனையும் கிடையாதுங்க சட்டம் என்ன போட்டிருக்காங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் இந்த மூன்று நாடுகளில் இருந்து இந்துக்கள் இந்தியாவில் வந்ததாக சொன்னால் நாங்கள் ஆக்கிடுவோம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் வந்ததாக சொன்னிங்கன்னா உங்களை இந்தியராக்கிடுவோம் சீக்கியர்களாக நாங்கள் வந்திருக்கிறோன்னு இந்தியர் ஆக்கிடுவோம் முஸ்லீம்களாக வந்திருக்கிறோன்னு சொன்னிங்கன்னா உங்களை இந்தியராக்க மாட்டோங்கிறாங்க என்ன சொல்ல வராங்க நீ இந்துவாக வந்திருக்கேன்னு சொல்லு உன்னை இந்தியாவில் இருக்கிற வைக்கிற ஒன்று நீ இந்தியாவில் இருக்கணும்னா இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது இஸ்லாத்தில் இருக்கணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடாது என்னைக்கு நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் கை வைக்க தொடங்கிவிட்டீர்களோ அன்றைக்கு நாங்கள் ரோட்டில் இறங்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு விட்டோம் என்றைக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய உள்ளத்தை விட்டு பிரிக்கப்பட போகிற ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டதோ உயிரே போனாலும் சரி இனிமேல் இந்த நாட்டில் குடியுரிமையா அல்லது வீர மரணமா என்று இரண்டில் ஒன்றை பார்க்கலாம் என்று ரோட்டில் இந்த சமுதாயம் களம் காண புறப்பட்டு விட்டது என்பதை குறித்துக் இரண்டில் ஒரு முடிவை நோக்கி வந்திருக்கிறோம் இந்த நாட்டிலே இந்திய நாடு ஆங்கிலேயனுடைய காலடியிலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டிய பலதரப்பட்ட போராட்டங்களை பார்த்திருப்பீர்கள் காந்தி அவர்களுடைய தலைமையிலே ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க கூடாது என்கின்ற போராட்டம் வெள்ளையனை வெளியேற்று என்கின்ற ஆர்ப்பாட்டங்கள் இந்தியனாக இரு இந்திய பொருளையே வாங்கு என்கிற சுதேசி இயக்கங்கள் இவர்களை ராணுவ அடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான குழு இப்படியாக ஏராளமான போராட்டங்கள் வந்ததே அந்த போராட்டங்களில் எல்லாம் இந்தியாவிலே முஸ்லிம்கள் தங்கள் சதவீதத்திற்கு விட அதிகமாக அர்ப்பணித்தார்களே உயிரை கொடுத்தார்களே சொத்துக்களை அள்ளி வழங்கினார்களே இந்த நாட்டிலே சுதேச இயக்கத்திற்காக சொந்தமாக கப்பல் வாங்க வேண்டும் என்பதற்காக வாவு சிதம்பரனார் அறிவிக்கின்ற பொழுது அந்த தருணத்திலே மொத்த சொத்தையும் கொடுத்து கப்பல் வாங்கி கொடுத்தார்களே இஸ்லாமியர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயுதம் வழியாக ராணுவ தடவாளத்தின் வழியாக இந்திய நாட்டிலிருந்து இருந்து ஆங்கிலேயர்களை விரட்டியடிக்க வேண்டும் என்று களம் காணும் பொழுது அங்கே முஸ்லிம்கள் கைகோத்தார்களே அள்ளி கொடுத்தார்களே ஒத்துழைத்தார்களே உயிர் நீத்தார்களே இத்தனை தியாகங்களுக்கும் வித்திட்டதும் விதையாக இருந்ததும் எது தெரியுமா இஸ்லாம் என்கின்ற கொள்கைதான் காரணமாக இருந்தது இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு களத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தை கையில் எடுத்து ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்காக மிகப்பெரிய தியாகங்களை ரத்தத்தால் பொருளாதாரங்களால் தன்னுடைய வாழையடி வாழையாக வம்சத்தையே கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்தி போராடினார்களே அதற்கு விதையாக இருந்தது எது தெரியுமா எங்கள் மீது நீங்கள் திணித்த பொருளாதார தடை அல்ல எங்கள் மீது நீங்கள் செய்த அடக்குமுறைகள் அல்ல எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் உயிரை விட மேலாக சுவாசமாக உயிர் மூச்சாக ஏற்றிருக்கிற அந்த கொள்கையை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் அவன் வகுத்த சட்டத்தை ஏற்று நடக்க வேண்டும் என்கிற இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற முடியாத அளவிற்கு எங்களுக்கு என்றைக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கினீர்களோ அன்றைக்கே உங்களை விரட்டியடிப்பதற்கு இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் படையெடுத்தார்கள் புறப்பட்டார்கள் அதன் வெளிப்பாட்டால் இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓடவிட்டு விரட்டியடித்து அந்த கணக்கை முடித்து கட்டினார்கள் வரலாற்றை மறக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலிருந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் செல்லுங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் இந்தியாவில் பரபரப்பாக பேசப்படுகிற சிப்பாய் புரட்சி அது என்ன புரட்சி ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்த தொடங்கினார்கள் பொருளாதார நெருக்கடி கொடுத்தார்கள் வேலை நேரங்களை அதிகரித்தார்கள் இந்த நாட்டிலே பலதரப்பட்ட உரிமைகளை பறித்தார்கள் அப்பொழுதெல்லாம் ஆங்கிலேயர்களை லேசாக எதிர்த்து கொண்டிருந்த அந்த இந்தியர்கள் ஒரு கட்டத்தில் இந்துக்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த கடவுள் கொள்கையில் மத நம்பிக்கையில் முஸ்லிம்கள் தங்களுடைய சுவாசமாக உயிர் மூச்சாக ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தில் அவர்கள் என்றைக்கு கை வைத்தார்களோ அன்றைக்கு அந்த ஆங்கிலேயர்களை கை வைப்பதற்கு அவர்களை இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு இஸ்லாமியர்கள் களம் கண்டார்கள் என்ன அறிவித்தார்கள் ஆங்கிலேயர்கள் அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கையிலே துப்பாக்கிகளை கொடுத்தார்கள் அதை பயன்படுத்துவதற்கு கொடுத்த துப்பாக்கிகளிலே தோட்டாக்களை எடுத்து போட்டு போட்டு தான் பயன்படுத்தணும் ரிவால்வர் மாதிரி அஞ்சு ஆறுன்னு உள்ளே ரெடிமேடாக இருக்காது துப்பாக்கினா ஒன்று ஒன்றா போட்டு போட்டு தான் அடிப்பாங்க ரெண்டு ரெண்டாக போட்டு போட்டு தான் அடிப்பாங்க அந்த மாதிரி துப்பாக்கிகளில் அந்த தோட்டாக்களை எடுத்து போடும் பொழுது அந்த தோட்டாக்களை சுற்றி ஒரு கவர் இருக்கும் அந்த பவுச்சை உடைச்சிட்டு தான் அந்த பொருளை எடுக்க முடியும் அந்த கவர் எதில் தயாரிச்சிருக்கிறான்னா ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு தோல் துணியாக தயாரிச்சிருக்கிறான் அந்த வாயில் கடிச்சு துப்பிட்டு தான் அந்த தோட்டா வெளியெடுக்க முடியும் அது எந்த கொழுப்பால் உருவாக்கப்பட்டது பன்றியின் கொழுப்பாலும் மாட்டின் கொழுப்பாலும் உருவாக்கப்படுகிறது அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு செஞ்சான் இந்த நேரத்தில் சிப்பாய்கள் தனது வாயில் இந்த தோட்டாவை வைத்து கடித்து விற்கின்ற பொழுது அங்கே இந்துக்களுக்கு மாட்டிறைச்சி மாற்றின் கொழுப்பை வாயில் வைக்கின்ற அளவிற்கு ஒரு நெருக்கடி அதை அவர்கள் வெறுக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு பன்றியினுடைய கொழுப்பை வாயில் வைக்கின்ற ஒரு நெருக்கடி இது இஸ்லாம் தடுத்திருக்கிறது படைத்த இறைவன் தடுத்திருக்கின்றான் இஸ்லாமிய விரோத செயல் அல்லாஹு விதித்த சட்டத்திற்கு எதிரான செயல் எங்கள் இறைவன் இதில் திருப்தி கொள்ள மாட்டான் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இதை மறுத்தார்கள் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் கிடையாது இந்த தோட்டாக்களை உங்கள் வாயில் வைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சட்டத்தை திணிக்கும் பொழுது இங்கே முஸ்லீம்களுடைய அந்த மத உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது இந்த கொள்கை வேட்டி வைக்கப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் ஒரு முடிவெடுத்தார்கள் நாங்கள் வாழ்வதே இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக படைத்த இறைவனை வணங்குவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உமீர்த்துவான அவல் முஸ்லிமின் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடுகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலத்தாரின் ரச்சகன் தான் இருக்கிறது என் வாழ்க்கை முறை அந்த இறைவன் வகுத்த வழியில் தான் இருக்கும் என்னுடைய மரணம் இறைவன் காட்டிய வழியில் தான் இருக்கும் என்னுடைய தொழுகை அந்த ஏகன் அமைத்த வழியில் இருக்கும் என்னுடைய மற்ற வணக்க வழிபாடுகள் அல்லாஹு வடிவமைத்த வழியில் இருக்குமே தவிர அதில் வேற எவனுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் நான் தான் முஸ்லிம்களில் முதன்மையானவன் என்று ஒவ்வொருத்தனும் சொல்லணும் இப்ப எனக்குள்ள சவால் என்ன தெரியுமா இந்த ஆங்கில எனக்கு கட்டுப்படுவதா அந்த அல்லாஹுக்கு கட்டுப்படுவதா அந்த இறைவன் எனக்கு பன்றி இறைச்சியை தடை செய்திருக்கிறானே அதற்கு கீழ்படுவதா இல்லை நான் சொல்கிறேன் காலனி ஆதிக்கம் சொல்கிறது எனக்கு கீழே இருக்கிற நீ இந்த பன்றியின் கொழுப்பை வாயில் வைக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது இந்த மனிதர்களுக்கு கட்டுப்படுவதா என்று உரசி பார்க்கப்படுகிற பொழுது என் உயிர் சுவாசம் இந்த இஸ்லாம் இதற்கு வேட்டு வைக்கப்படுகிற இந்த கொள்கையை எதிர்த்து என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று களம் கண்டதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய நாடு மிகப்பெரிய சுதந்திரத்தை பெற்றது இதுதான் பின்னணி இந்த இஸ்லாத்திற்காகத்தான் இந்த இஸ்லாம் பங்கமாக்கப்படுகிற காரணத்தினால்தான் என்னுடைய கொள்கையை நான் கடைபிடிக்க முடியாத ஒரு தேசத்தில் நான் இருப்பேனையானால் காட்டி தந்த வழிமுறை எந்த நாட்டில் நீ முஸ்லிமாக வாழ முடியவில்லையோ அந்த நாட்டில் நீ வாழாதே ஹிஜரத் பண்ணி வெளியே நாட்டில் முஸ்லிமாக வாழ்வதற்கு சண்டையிட முடியுமோ போராட முடியுமோ ஜனநாயக வழியில எதிர்கொள்ள முடியுமோ அப்ப அங்கிருந்து வெளியே வந்துடாத எதிர்கொள் ஏன் அஃல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர் அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை முழங்குவது மிக சிறந்த ஜிஹாத் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு அறப்போரை செய்ய எனக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது நான் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கிச்சிரத்து என்கின்ற முடிவுக்கு போக மாட்டேன் எனக்கு பேச உரிமை இருக்கிறது வாக்களிக்க உரிமை இருக்கிறது அது இன்னும் பறிக்கப்படவில்லை இன்றைக்கு நான் ரோட்டில் நின்று என்னுடைய உரிமைக்கு நான் முழங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆளும் வர்க்கத்தினரை எதிர்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களிடத்திலே நீதியை எடுத்துரைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் போராட்ட களத்தில் வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த நாட்டில் இந்த தேசத்தில் எனது குடியுரிமையை காத்துக்கொள்ள எனக்கு இயன்ற வரைக்கும் என்னுடைய கொள்கையை காத்துக்கொள்ள எனக்கு இயன்ற வரைக்கும் நான் போராடுவேன் அப்ப இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இதே சவாலை நம்மிடத்தில் வந்து விட்டு இருக்கிறது ஜிஎஸ்டி என்றார்கள் பொறுத்து ஐநூறு ஆயிரம் தடை என்றார்கள் பொறுத்து கொண்டோம் நீட்டு தேர்வு என்றார்கள் வேற வழி இல்லை அமைதி காத்தோம் எத்தனை சட்டங்களை எதிர்த்து இத்தனை போராட்டங்கள் நடக்கல ஏன் கடைசி கட்டம் இந்த குடியுரிமை வரும்போது இந்த குடியுரிமையால் என் சொத்து பறிக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த நிமிடம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னாடி பிறந்தவங்கள்ட்ட பட்ஷெட் இல்லை என்னோட பொசுக்குன்னு எல்லோரும் கை தூக்குனீங்கல்ல என்னடா கையை வேறு தூக்க சொல்லிட்டு இப்போ ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க கையை தூக்குனிங்க அரசாங்கம் உங்களை இந்தியர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய சொத்து அது உங்கள் சொத்து இல்லை பறிமுதல் பண்ணிடுவாங்க தெரியாத நம்ம கையை தூக்கிட்டோமோ கேமராவில் பதிஞ்சிருமோன்னு நினைக்காதீங்க எங்கள் தாய் தகப்பனாருக்கும் இல்லை பதிஞ்சிக்கங்க போதுமா எங்கள் தாய் தப்பினாருக்கு எந்த இது இல்லை என்ன பண்ண போகிறீங்க தெளிவாக தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் இதை சொல்கிறோம்னா இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய சொத்து முடக்கப்பட்டுரும் என்னுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டுரும் என்னுடைய கல்வி உரிமை என் பிள்ள ரெண்டு பேர் பள்ளிக்கூடத்தில் இருக்கான்னு வைங்களேன் அது முடக்கப்பட்டுரும் என்னுடைய வியாபார உரிமை நான் ஒன்று வேலைக்கு போவேன் அல்லது கடை வச்சுருப்பேன் பறிக்கப்பட்டுரும் நான் ஒரு மார்க்கத்தில் இருப்போம் பாருங்க அந்த மார்க்கத்தின்படி இப்போ இந்து என்றால் கோயிலுக்கு போவான் போக முடியாது கிறிஸ்துவன் என்றால் சர்ச்சுக்கு போனால் போக முடியாது முஸ்லீம் என்றால் பள்ளிவாசலுக்கு போவான் அங்கே போக முடியாது ஏன் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டுரும் அடுத்து அவன் அகதி முகாமில் அடைக்கப்பட்டு விடுவான் எந்த உரிமையும் கிடைக்காது எந்த ஊருக்கும் பயணிக்க கூடாது ஒரு ஊரில் கிடக்கணும் அவ்வளவுதான் இந்த அகதி என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்று வரும் அங்கே உன்னுடைய சொத்துரிமை பறிக்கப்படும் என்று சொல்லுகிற பொழுது கூட நாங்கள் அதை பெரிய பாதிப்பாக கருதல என்னுடைய படிப்பும் அந்த கல்வி உரிமை பறிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது கூட எனக்கு எனக்கு பெரிய பாதிப்பா தெரியல நான் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம் அந்த வழிபாட்டு உரிமை இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றது நான் எதை உயிரை விட மேலாக கருதினேனோ எதற்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேனோ எதற்காக இந்த உலகத்தில் இறைவன் தடுத்தவற்றை எல்லாம் தவிர்த்து கொண்டிருக்கிறேனோ இறைவன் அனுமதித்தவற்றைகளை நான் அனுமதியாக வைத்திருக்கிறேனோ சிஜுனுல் முமின் ஓ காஃபிர் இந்த உலகம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை என்று சொல்லப்பட்டது போன்று இறைவன் தடுத்தவற்றை எல்லாம் விட்டு நான் தவிர்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த இறை மார்க்கத்தை நீ இந்த நாட்டில் குடியுரிமையை நிரூபிக்க முடியாவிட்டால் அந்த நீ இருக்க முடியாது என்ற ஒரு கேள்விக்கு நான் ஆளாக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அதற்காக இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ரோட்டிற்கு வந்திருக்கிறோம் மற்ற எல்லா சமுதாயத்திற்கும் குடியுரிமை பிரச்சனை எங்களுக்கு இஸ்லாமிய பிரச்சனை என்ற ஒரு கேள்வி வந்துவிட்ட காரணத்தினால் இப்பொழுது நாங்கள் கையில் எடுத்திருக்கிற போராட்டம் என்பது நாங்கள் மத்திய மாநில அரசாங்கத்திடத்திலே ஒரே ஒரு பிரகடனத்தின் அடிப்படையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் இஸ்லாமியர்களாக இந்த நாட்டிலே பிறந்தோம் தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் இறைவன் நாடினால் இஸ்லாமியராக இந்தியாவில் தான் சாவோம் என்கிற போராட்டத்திற்கு கையில் எடுத்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்களை அசைத்து பார்க்கலாம் அடக்கி பார்க்கலாம் கடும் சட்டங்களால் எங்களை ஒடுக்கி பார்க்கலாம் என்று தப்பு கணக்கு போட்டு இருக்கிறீர்கள் டெல்லியில ஷாஹின் பாக் கூடுகிறது ஷாஹின் பாக் ஏரியாவில் வயசான மூதாட்டிகள் பெண்கள் கூடியிருக்கிறாங்க ரெண்டு மாசமா போராடுறாங்க நாங்க இந்த நாட்டில் தாங்க பிறந்தோம் நாங்க குடியுரிமைக்கு வேற எந்த ஆதாரமும் சொல்ல தேவையில்லை நாங்கள் இந்தியர்கள் மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடியவர்கள் இந்த நாட்டிற்காக போராடிய தியாகம் செய்தவர்களை பார்த்து ஒருத்தன் பார்த்தா இந்த நாட்டிலே ஆங்கிலேய ஆதிக்கம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆங்கிலேயனுடைய காலை நக்கி பிழைத்த சாவர்கரின் குடும்பம் வந்து கேட்கிறது துரோகிகளுடைய தலைமுறை கேட்கிறது இந்த நாட்டினுடைய தேச விரோதிகளுடைய கூட்டமைப்பு எங்களிடம் கேட்கிறது நீ இந்தியனா என்று அதை கேட்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்ற ஒரு நிலையிலே நீ அதற்கு வக்கற்றவன் அருகதையற்றவன் என்கின்ற நிலையிலே அநியாயமான முறையிலே நீ இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாய் அந்த பீடத்தை வைத்துக் கொண்டு ஆணவமான சட்டத்தை போற்றிருக்கிறாய் இன்றைக்கு எங்களை மிரட்டி பார்க்கிறாய் இந்த ஆட்சி கட்டலில் இருக்கின்ற காலம் வரைக்கு நீ பிரதமர் என்கின்ற பொறுப்பு வரைக்குத்தான் உனக்கு அதிகாரம் உள்துறை அமைச்சர் என்கின்ற பொறுப்பு இருக்கும் வரைக்குத்தான் அதிகாரம் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு இதே நாட்டு மக்களை இந்தியனா என்று கேட்கக்கூடிய கேலி கூத்தாக்கி இருக்கிறீர்களே நீ யோக்கியனாக இருந்தால் நீ நியாயம் உள்ளவனாக இருந்தால் இந்த நாட்டில் வெளிநாட்டிலிருந்து பல அந்தேரிகள் உள்ளே பூந்து விட்டார்கள் இந்தியர்கள் யார் அந்நியர்கள் யார் என்று குழப்பமாக இருக்கிறது என்ற குழப்பம் உண்மையிலேயே உனக்கு இருக்கும் என்றால் நீ தேர்தலில் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எனக்கு புதிதாக இந்தியர்கள் வாக்களிய நீ அறிவிக்கணும் ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னாடி ஓட்டு போட்டவன் எத்தனை பேர் இந்தியர்கள் எத்தனை பேர் அந்நியர் நீப்பே எனக்கு குழப்பமாக இருக்குது எங்கள் பதவியெல்லாம் நாங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்துடுறோம் ஏன்னால் நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி ஓட்டு போடலை வாக்காளர்கிட்டையை காட்டி ஓட்டு போட்டிங்க அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கலையே அதனால் இந்த நாட்டில் இருக்கிற அரசாட்சியெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு கோட்டை அழிச்சிட்டு முதல்ல இருந்து கோட்டை போடுங்க யாரெல்லாம் இந்தியர்னு முடிவு அதுக்கு பிறகு தேர்தல் வைங்க அப்புறம் இந்த மோடிக்கு ஓட்டு போடுங்க போடாம போங்க அதான் யோக்கியம் பேசுற பேச்சு அதான் நியாயமா பேசுற பேச்சு அதுதான் நீ இன்னைக்கு குடியுரிமைக்கு எங்கள்கிட்ட ஆவணம் கேட்பதற்கு தகுதியுள்ளவன் பேசுற பேச்சு நீ அநியாயமான முறையில் அக்கிரமமான முறையில் அந்த வாக்கு இயந்திரத்தில் மோசடி பண்ணிவிட்டு ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டு எங்களை இந்தியனா என்று கேட்கக்கூடிய நீ ஓன்ட்ட நாங்கள் கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்த நீ இந்தியனா உனக்கு பர்த் இருக்குதா காட்டு பார்ப்போம் நூறு கோடி ரூபா தரோம் உனக்கு மோடி காட்டுவாரா காட்ட மாட்டார் இல்லை எங்க படிச்சாரு மக்கு படிக்கல எப்படி காட்டுவாரு கதை எழுதுவாரு சின்ன பிள்ளையில குளத்துக்கு போன முதல குட்டியை பிடிச்சிட்டு வந்தேன்னு கதை சொல்லுவாரு அவர் என்ன படிச்சு கிழிச்சார்னு கேட்டாங்கல நீ படிச்ச சர்டிபிகேட்ட காட்டுன்னு கேக்குறானே பதில் சொல்ல முடிஞ்சதா உன்னால ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க இவர் அனைத்து அரசியலையும் கரைத்து குடித்தவர்னு ஒரு சர்டிபிகேட் இப்படி ஒரு சர்டிபிகேட் நான் பார்த்ததே இல்லை பிஏ எம்ஏ இப்படிலாம் சர்டிபிகேட் கேள்விப்பட்டிருக்கோம்ல இவன் ஒரு சர்டிபிகேட்டு இவன் அனைத்து அரசியலையும் கரைச்சு குடிச்சவர்னு அவன் டீ குடிச்சிட்டு வந்தான்னு சொன்னாலாவது ஏத்துக்கலாம் அரசியலையும் கரைத்து குடிச்சேங்குறான் இது ஒரு புது சர்டிபிகேட் நீ பர்த் சர்டிபிகேட் காட்ட முடியல உனக்கு நீ படிச்ச ஸ்கூல் சர்டிபிகேட்ட உன் ஆட்சிய வச்சு உன் அதிகாரத்தை வச்சு கூட நீ இப்பொழுது புதுசா செட்டிங் பண்ணுவ இதே மாதிரி இந்தியாவுல வாழக்கூடிய மக்கள்ல நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல அவனை என்ன பண்ண போற பதினஞ்சு கோடி பேர் பழங்குடியினர்கள் ஒண்ணுமே தெரியாது நரிக்குறவர்கள் அவங்க என்ன பண்ண போற இதே இந்தியாவில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அமனக்கட்ட சாமியார் அணிக்கிறான் அவன்கிட்ட வீடு இல்லை சொத்து இல்லை துணி இல்லை சட்டை இல்லை வேட்டி இல்லை கோமனம் கூட இல்லை அவன்கிட்ட போய் ஆவணத்தை காட்டுனா என்னக்க பண்ணுவான் அவன் ஆவணத்தை காட்டு ஏ அவன்கிட்ட கோவணமே இல்லையடா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அமனக்கட்ட சாமியார்கள் என்ன பண்ண போறீங்க இப்போ நம்ம நாட்டில் சாமியார்களுக்கு தான் வெயிட்டு கூட ஒருத்தர் கோயம்புத்தூர் பக்கத்தில் கஞ்சா விற்றுக்கிட்டு இருந்தான் போலீஸ் வந்துச்சு அவன் கஞ்சாவோடு சேர்த்து கடவுளையும் விற்க ஆரம்பித்தான் பிரதமரே பின்னாடி போயிட்டார் யாரு ஜக்கி வாசுதேவுண்டு உண்டு வாங்கடா கூத்தாடலான்னு சிவராத்திரி கூப்பிடுறாரு அந்த சிவன் சிலையை நீங்கள் கிட்ட இருந்து பார்க்க இருபத்தையாயிரம் ரூபா கொஞ்சம் தூரம் இருந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபான்னு கடவுளை வித்து புலச்சு இந்த கபோதிகள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இவர்கள் என்ன பண்ண போற இவன்ட நீ பாகிஸ்தான் ஓடி வந்தேன்னு சொல்ல வைக்க போறியா சொல்லிரு அப்படி அப்படிம்பியா அவன் ஏண்டா சொல்ல நான் பாகிஸ்தான் வந்தேன்னு அவன் நிலைமை ஆக நீ போட்ட சட்டத்தின்படி இந்த நாட்டிலே அதிகமான அகதிகள் உண்டாயிடுவார்கள் உலகத்திலேயே அதிகமான அகதிகள் கொண்ட நாடு இந்தியாங்கிற ஒரு அவலத்தை பெறப்போகிறது இந்த மாதிரி ஒரு நிலையில நெருக்கடியில தமிழக முதலமைச்சர் பேசுகிறார் இதுல பாதிப்பு இருந்தா அந்த கம்பீரமான ஆவேசமான அந்த வீடியோ பார்க்காத ஆளே இருக்காது யார் பாதிக்கிறா சொல்லுங்க ஏன் ஏமாத்தி இருக்கிறீங்க அமைதியா இருக்கிற ஊர்ல ஏன் போராட்டம் பண்ணி அவர் கோபம் என்ன தெரியுமா எல்லாரும் உஷார் ஆயிட்டானேங்கிற கோபம் எல்லாரும் போராட வந்துட்டான் தெளிவாக முஸ்லீமை விட இந்துக்கள் தெளிவாயிட்டான் அதான் அவர் கோவம் திமுக தரப்புல ரெண்டு கோடி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது கூட நாங்கள் ஒரு கோடி கையெழுத்து தான் போடுவாங்கன்னு நினைச்சோம் ரெண்டு கோடி கையெழுத்து ரெண்டு கோடி கையெழுத்துல ஏறக்குறைய குறைய முஸ்லீம் போட்டது இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் ஒன்னே முக்கால் கோடி கையெழுத்து இந்து குடும்பத்துக்காரன் போட்டிருக்கான் எப்படி இருக்கும் அவர் கோவம் வராதா அப்ப கேட்கிறாரு யாருக்கு பாதிப்பு சொல்லுங்க இதே முதலமைச்சரு சிஏ ஆல் யாருக்கும் பாதிப்பு இல்லைன்னு சொல்றாரு அசாம்ல நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இந்தியர் இல்லைன்னு அறிவிச்சான்ல அறிவிச்சு மாச கணக்கில் அவங்க கோர்ட்டு அலைஞ்சாங்க ஐயோ எங்களை இந்தியர் இல்லைன்ட்டாங்களேன்னு நாங்க முப்பது நாற்பது வருஷம் இங்கதான்டா தாண்டா பிறந்து வளர்ந்தோன்னு அழுதாங்க சுப்ரீம் கோர்ட்டு மறு வாக்கெடுப்பு நடத்துச்சு அப்பதான் என்னாச்சு தெரியுமா என்ஆர்சிங்கிற அடிப்படையில் கணக்கெடுப்பு நடத்தும் பொழுதுதான் அது நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கிடையாது பத்தொன்பது லட்சம் பேர் அப்படின்னு குறைச்சான் மீதமுள்ள அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி லட்சம் பேர் இருக்கிறாங்களே இவர்கள் யார் தெரியுமா இந்துக்கள் ஒரு நாலஞ்சு மாசம் ஐயோ எங்க குடியுரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னு திணறினாங்களே அது பாதிப்பு இல்லையா இன்னைக்கு பத்தொன்பது லட்சம் பேர் இந்தியர் இல்லைன்னு லட்சம் பேர் முஸ்லிம்கள் என்று வைத்துக் கொண்டாலும் பன்னெண்டு லட்சம் பேர் இந்துக்கள் இது பக்கத்து மாநிலம் முதலமைச்சர் அழகா சொல்லிடுவார் பாதிப்பு இந்தியால வேற எங்கேயும் பாதிப்பு இல்லை அப்படியா பக்கத்துல ஆந்திராவில் நூத்தி இருபத்தி ஏழு பேருடைய ஆதார அட்டையை செல்லாது நீ இந்தியர் தானா என்பதற்கு ஆதாரம் காட்டுன்னு கேட்டான் இப்ப அந்த நூத்தி இருபத்தி ஏழு குடும்பம் பாதிப்பு இல்லையா கர்நாடகாவில் முன்னூறு குடிசை எரிச்சிட்டான் இவங்கெல்லாம் வங்காளதேசத்துக்கு வந்தவங்கன்னு பொய்ய சொல்லி முன்னூறு குடிசை எரிக்கப்பட்டு அப்புறம் விசாரித்தால் எல்லாரும் இந்தியர்கள்னு கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சு அநியாயமாக முந்நூறு குடிசை எரிச்சிட்டான் இது பாதிப்பு இல்லையா அந்த வரிசையில் நாங்கள் கேட்கிறோம் தமிழகத்தில் இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்விதான் இதே முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ் எல்லாம் நிக்க வச்சு நீங்களே கேள்வி கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி பர்த் சர்டிபிகேட் இல்லாதவன் கையை தூக்கு என்ன பண்ண அறிவிச்சிருங்க சட்டசபையில் நீங்க என்ன சொல்றீங்க தேசிய மக்கள் பதிவேடுன்னு ஒரு என்பிஆர்னு கொண்டு வர போறாங்க குடும்ப நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் ஆதார் வந்துருச்சு ஆதார் இருக்க என்பிஆர் எதற்கு அப்படின்னு கேட்டால் இல்லை உங்கள் குடும்ப நிலையை முன்னேற்ற போகிறோம் அப்படிங்கிறான் ஏன் குடும்ப நிலையை முன்னேற்றப்படுத்துறதுக்கு நீ என்கிட்ட என்ன கேட்கணும் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு கேட்கணும் சொந்த வீடாக வாடகை வீடான்னு கேட்கணும் எத்தனை அறைகள் இருக்குதுன்னு கேட்கலாம் தொலைபேசி இருக்கா அது கூட இல்லையான்னு கேட்கலாம் வீட்டில் எந்த உபகரணம் இருக்கு இல்லையான்னு கேட்கலாம் எரிவாயு இருக்கா இல்லையான்னு கேட்டால் என் வாழ்க்கையை அர்த்தம் என் வீட்டில் இருக்கக்கூடிய எங்கள் அப்பா எந்த நாட்டில் பிறந்தாருன்னு அதில் கேள்வி கேட்குற எங்கள் தாத்தா எந்த நாட்டில் பிறந்தாருன்னு கேள்வி கேட்குற எங்கள் தாத்தாவுடைய அப்பா ஒரு வேளை இருந்தார்னு வைங்க அவரும் இப்போ எங்கே பிறந்தான்னு கேட்குறிய அவர் பிறந்த தேதியை வச்சு என் குடும்பத்துக்கு எத்தனை கிலோ அரிசி கொட்ட போகிற சொல்லு அந்த கேள்விக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதா இந்த கேள்வியை சட்டசபையில் கேட்டால் முதல்வர்கள் தரப்பில் அதிமுக அரசு சொல்கிறது இந்த மாதிரியான கேள்விகள் பயங்கர சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது அது விஷமத்தனமான கேள்விகள் தான் இது குறித்து மோடி அரசிடம் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோம் விளக்கம் கேட்டிருக்கிறீங்கல்ல பதில் வரல ஒரு உங்களை கா காசுக்கும் மதிக்கல அவர்கள் வந்து காலனை கீட்டு கடை நாய்களானு உங்களை விட்டுட்டாங்கல்ல இப்போ நீ என்ன அறிவிக்கணும் எங்களுக்கு மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிற இந்த கேள்விகளை அகற்றாதவரை தமிழகத்தில் என்பிஆரை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லணுமா ஏன் நடிக்கிறீங்க ஏன் கோழைகளா இருக்கிறீங்க ஏன் ஒரு சின்ன குட்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ஆண்மை உங்கள்கிட்ட இல்ல இதைத்தானே எல்லாரும் கேட்கிறாங்க அப்ப நீங்க இந்த அளவிற்கு எங்களுடைய போராட்ட உணர்வுகளை அவமதிச்சு எத்தனை கட்ட போராட்டங்களை சந்திச்சாச்சு எல்லாத்தையும் நீங்க கொச்சைப்படுத்தி எங்களை பின்னுக்கு தள்ளிவிட்ட காரணத்தினால் நாங்கள் பேரணி நடத்தினோம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மொத்த தமிழகத்தில் எல்லா தரப்பு மக்களும் பள்ளிவாசல் முடிஞ்சா ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பேரணி முற்றுக எவ்வளவு நடந்துச்சு மதிப்பளிச்சிங்களா நீங்க அவமானப்படுத்தியது விளைவுதான் நீங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு இருக்கிறீங்க எந்த அளவு இருக்கு தமிழகத்தில் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு தௌஹமா இந்த கருப்பு சட்டங்களை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு தான் முதல் கட்டம் நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த நேரத்தில் வேற சில இயக்கங்களும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்குச்சு அதற்கு பிறகு ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற எல்லா ஜமாத்தும் சேர்ந்து ரோட்ல நின்னாங்க அதற்கு பிறகு எல்லா ஜமாத்தவர்களும் சேர்ந்து முதலமைச்சர் போய் சந்திச்சு நீங்க மத்திய அரசிடத்தில் இதை எதிர்த்து பேசுங்கன்னு சொன்னாங்க இந்த முதல்வருக்கு தமிழ்நாட்டு நடக்கிற போராட்டம் தெரியும் சென்னையில் கவர்னர் மாளிகை நோக்கி பேரணி நடந்தது தெரியும் தமிழக மக்கள் கொந்தளிச்சுக்கிறது தெரியும் இதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டுத்தொடர் நடக்க போகுது பிப்ரவரிக்கு முன்னாடி எல்லா கட்சிக்காரங்களையும் அழைச்சி மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த கூட்டுத்தொடர் எப்படி நடத்தலான்னு அந்த நேரத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சூழ்ந்து நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தீங்க நாட்டில் பெரிய ரணகலமாக கிடக்குது பயங்கரமான போராட்டம் வெடிச்சிருக்குது அதை நாங்கள்லாம் எதிர்க்கிறோம் எப்படியாவது அதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்துருங்க நாடு முழுக்க பிரச்சனையா இருக்கு என்று சொன்ன போது இதே அதிமுக ஆதரிக்கிறோம் நீங்க யாரை ஏமாத்திடலாம் ஊடகங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டான் எல்லாத்தையும் வெளியே அம்பலப்படுத்திட்டான் நாங்க இவ்வளவு போராட்டம் பண்ண பிறகு நீங்கள் டெல்லிக்கு போய் நாங்க ஆதரிக்கிறோம் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க எவ்வளவு நெஞ்செழுத்தம் உங்களுக்கு அதற்கு பிறகுதான் இந்த மக்கள் அடுத்த கட்ட முடிவெடுத்தார்கள் என்ன நினைச்சீங்க சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்குத்தான வாய் வலிக்கும் என்று ஒதுங்கி செல்வது போல ரோட்ல கத்தி பார்த்தோம் ஒரு மணி நேரம் போராடி பார்த்தோம் ரெண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்களை அங்கே விண்ணை முட்டும் அளவிற்கு கத்தினோம் எடுபடல சரி நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் என்று ஒதுங்குவோம் நினைச்சிட்டீங்களா கிடையாது இது எந்த சமுதாயம் யார் இவர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒரு நாள் ரெண்டு நாள் போராடியவர்கள் அல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம்னு போராடியவர்கள் அல்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு போராடல பல ஆண்டுகள் போராடித்தான் இந்த நாட்டின் சுதந்திரத்தை வாங்கி இருக்கிறாங்க நபிகள் பெருமகனார் எந்த சவுதி அரேபியாவில் மக்கா என்கிற ஊர்ல இறைவனை வழிபடுகிற அந்த வழிபாட்டு பறிக்கப்பட்டு கேள்வி கூட கேட்க முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு சொந்த மண்ணிலிருந்து இருந்து விரட்டப்பட்டார்களோ அந்த மண்ணின் குடியுரிமையை மீட்பதற்கு இருபத்தி மூணு வருஷங்கள் கிட்டத்தட்ட எடுத்ததே மூன்று ஆண்டுகள் போராடியவர்கள் இருபது வருஷம் வரைக்கும் இருபது வருடங்கள் போராடி களம் கண்டு எங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அநீதிக்கு எதிராக நீங்கள் அறப்போரை சந்திக்கிற பொழுது எவ்வளவு அடி வந்தாலும் எத்தனை அடக்குமுறை வந்தாலும் நீங்கள் போலீஸை கூப்பிட்டாலும் நீங்கள் ராணுவத்தை திரட்டினாலும் நீங்கள் தடியடி நடத்தினாலும் நீங்கள் துப்பாக்கி குண்டுகளால் எங்கள் மார்பை துளைத்தாலும் இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களின் உயிரோடு இருக்கிற மக்களின் எண்ணிக்கையை விட உங்களால் கபரஸ்தானுக்கு போனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலும் இருக்கக்கூடிய ஒரே ஒருவன் கடைசி நிமிடம் வரைக்கும் நான் இந்தியனாகத்தான் இருப்பேன் இறைவன் நாடினால் இந்தியனாகத்தான் இறப்பேன் என்று சொல்வான் அந்த பாடத்தை நபிகள் நாயகத்திடம் கற்றிருக்கிற தலைமுறை இது அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒவ்வொரு யுத்தமும் சாவா யுத்தங்கள் போரை சந்தித்த தூதர் அவரை பின்பற்றிய சமுதாயம் அஞ்சு பத்து போராட்டங்களில் சுணங்கி போவோம் என்று எதிர்பார்த்தீர்களா நாங்கள் வீழ்ந்துடுவோம் என்று நினைத்துக் கொண்டீர்களா நபிகள் பெருமகனார் அழகான ஒரு அறிவுரை சொன்னார்கள் அறப்போருக்காக வேண்டி நான் ஒரு வேளை கொல்லப்பட்டால் ஒருவேளை அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தால் செத்ததற்கு பிறகு ஒரு வாழ்வு கொடுத்து மீண்டும் அநீதிக்கு எதிராக நான் களம் கண்டு மீண்டும் கொல்லப்பட்டால் மீண்டும் இறைவன் எனக்கு உயிர் கொடுத்தால் மீண்டும் மீண்டும் இந்த அநியாயத்திற்கு எதிராக கொல்லப்படுவதைத்தான் நான் விரும்புவேன் என்று சொல்லி இருக்கிற தூதரை ஏற்ற சமுதாயம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் எங்களை கொச்சைப்படுத்தினீர்கள் விடமாட்டோம் இன்னொரு போராட்டம் நடத்துவோம் அதை இழிவுபடுத்தினீர்கள் இன்னொரு போராட்டம் நடத்துவோம் அதை நாங்கள் வெற்று வார்த்தைகளாக மேடை பேச்சுக்களாக முழங்கி விட்டு ஒதுங்கவில்லை செயல் வடிவத்தில் மெயின் பிக்சராக காட்டிக் கொண்டிருக்கிறோம் மோடி சொல்கிறாரே இது ஒரு ட்ரெயிலர் நாங்கள் மெயின் பிக்சரையே காட்ட தொடங்கிவிட்டோம் நாங்கள் ரோட்டில் ஜனநாயக வழியில் நின்றோம் நீங்கள் அவமதித்தீர்கள் போராட்டம் எங்களை கண்டும் காணாமல் கடந்து சென்றீர்கள் அதற்கு பிறகு டெல்லியில் அமர்ந்தது போல சென்னையிலே ஷாஹின் பாக் என்று தொடர் போராட்டத்தில் அமர்ந்தார்கள் அங்கே தடியடி நடத்தினால் கலைந்து ஓடி விடுவார்கள் என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டு நீங்களே போலீஸை விட்டு கல்லெறிந்து நீங்களே பாட்டிலை வீசி நீங்களே வன்முறையை கிளப்பி நீங்களே தடியடியை நடத்தி சட்டசபையில் முஸ்லீம்கள் தான் வம்பிழுத்தார்கள் அடி வாங்கி கொண்டார்கள் என்று பேசுகிறீர்களே இந்த போராட்டத்தை நீங்கள் அந்த அடக்குமுறையையும் அடிதடியையும் தப்பும் தவறுமாக சித்தரித்து அந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையை நீங்கள் அவமதித்ததால் நிலை என்ன ஒரு இடத்துல அடி வாங்கணும்னு ஓடிட்டேன் நினைச்சிங்களா அந்த வண்ணாரப்பேட்டையில் தடியடி நடந்தது வெள்ளிக்கிழமை அழைக்கிறார்கள் என்ன கோரிக்கை போங்க பேச்சுவார்த்தைக்கு போன ரெண்டு மூணு பேர் எங்க சமுதாயத்துக்கு நாங்க சொல்லி களைஞ்சு போக சொல்கிறோன்னு வந்தார்கள் மக்களே திங்கக்கிழமை சட்டசபை கூடுது நல்ல தீர்வை எதிர்பார்க்கலாம் களைஞ்சு போங்கன்னு நாங்க அந்த மக்கள் தெளிவான ஈமான்தாரிகளாக இருந்தார்கள் என்னடா கூட்டமைப்பு தலைவராக மாமா வேலை பார்க்க வந்திருக்காங்களா இவங்க களைஞ்சு போக சொல்றாங்க யார் போங்கடான்னு விரட்ட இவனுங்க என்னடா நைட் நைட்டை கள்ளத்தனமா கூட்டமைப்பின் தலைவர்கள்லாம் களத்தில் இருக்கிறார்கள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறார்கள் இங்கே நாலு பேர் உள்ள ஒரு தோலாந்துருத்தி போய் களைஞ்சு போங்கன்னு வந்து தமிழகத்தில் சென்னையில ஒரு பெரும் போராட்டம் நடத்தினார்களே பெரும் முற்றுகை ஆர்ப்பாட்டம் நடத்தினார்களே சட்டசபையை நோக்கி ஒரு பேரணி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து நடத்தினார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அங்கே கூடிய அந்த தலைவர்கள் இல்லாத ஏதோ ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வச்சு காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துது நீங்க போய் அவங்களை புரிய வச்சிருங்க சமாதானம் ஆயிருங்க அவங்களும் அங்க வந்து கலைஞ்சு போங்கன்னு ஒரு இறை ஒரே புத்தில் ரெண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்ற பாடத்தை கட்ட அந்த கூட்டம் களைய முடியாது என்றார்கள் நிலைமை என்ன வெள்ளிக்கிழமை முடியல எந்த இடத்தில் மக்கள் கூடினால் அது சங்கடம் என்று காவல்துறையை அனுப்பி வைத்து கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்தினீர்களோ இந்த வாரம் அதே கூட்டத்தை அங்கேயே விட்டு வைத்து பாதுகாக்க காவல்துறை நீங்க அனுப்பி வச்சிருக்கிறீங்கன்னா அதுதான் இந்த சமுதாயத்தின் பலம் இந்த ஒரு போராட்டத்தினுடைய வெளிப்பாடு நீங்கள் குறைஞ்சபட்சம் சிஏ என்பது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம் அதை எதிர்த்து மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்று சொல்வதாக இருந்தால் குறைஞ்சபட்சம் இந்த மூணு நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு தான் குடியுரிமை என்று அந்த சிஏ இருக்கே இருக்கு ஆனால் நேபாளிலிருந்து வந்த இந்துக்கள் பூட்டானிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் பர்மாவிலிருந்து வந்திருக்கிற முஸ்லீம்கள் பௌத்தர்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கிற தமிழ் இந்துக்கள் இவர்களையும் நீங்கள் அந்த சிஏஏ சட்டத்தில் சேர்த்துக்குங்க என்று சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசு மத்திய அரசை வலியுறுத்தும் என்று சட்டசபையில் தீர்வாக நிறைவேற்ற முடியாதா அதை செஞ்சுருக்கலாமே மூன்று நாட்டிலிருந்து முஸ்லீம்கள் வந்தால் மட்டும் குடியுரிமை கிடையாதுங்கிறீங்களே அதில் முஸ்லீம்களையும் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த தமிழக அரசு வலியுறுத்தும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாமே எத்தனை வாசல்கள் இருந்தது என்ஆர்சி என்று நீங்கள் கேட்கிறீர்கள் பர்த் சர்டிஃபிகேட் கேட்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் அச்சிடாதது அரசாங்கத்தின் தப்பா இல்லாதது எங்கள் மீது தப்பா அச்சிடாதது அரசாங்கத்தின் மீது தப்பு எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது எழுபதுக்கு முன்னாடி பிறந்த யாருக்கும் எந்த ஆவணமும் வேண்டாம் என்ற சட்டத்தை கொண்டு வர நாங்கள் வலியுறுத்தோம்னு சொல்லுங்க அப்படி இல்லாட்டி ஒரு மாதம் சிறப்பு முகாம் அம்மா முகாம் மாதிரி போடுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அம்புட்டு பேருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து சர்டிஃபிகேட்டோ வாங்கிட்டு போன்றிருங்க அப்புறம் நீங்கள் என்பிஆரை கொண்டு வந்தா என்ன நம்பியாரை கொண்டு வந்தா எங்களுக்கு என்ன இல் ஃபில் அப் பண்ணிட்டு நாங்கள் போகிறோம் அதையாவது செஞ்சிருக்கலாம் நீங்கள் முழுக்க முழுக்க மோடி அரசனுடைய அடிமை சாசனம்தான் எழுதுவீர்கள் என்றால் அவர்கள் எழுதி தான் வாசிப்பீர்கள் என்றால் அவர்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் செயல்படுவீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றப்படுகின்ற இழிவான ஒரு தலைமுறையாக இந்த சமுதாயம் இருக்காது என்பதற்காகத்தான் இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த போராட்டத்தை சர்வ சாதாரணமாக கடந்தரலாம் எத்தனை நாள் கத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எங்களுடைய பலமும் எங்களுடைய ஆற்றலும் எங்களுடைய சக்தியும் எங்களுடைய போராட்ட குணமும் நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள் தான் நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு அரசியல் மேடை மாதிரி ஒரு பத்து நாள் நடத்துவாங்களாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது நாள் நடத்துவாங்களா அப்படி நினச்சிங்க நீங்க நினச்சி நினச்சி அறுபது நாள் தாண்டிட்டு இருக்கு தாண்டியாச்சு போராடிக்கிட்டே இருக்கிறோம் கலஞ்சமா நாங்கள் டிசம்பர் பதினொன்னுல உண்டான இந்த கருப்பு சட்டம் ஜனவரி பதினொன்னு போராட்டம் ஓயல பிப்ரவரி பதினொன்னு போராட்டம் ஓயல நீங்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறை செய்தீர்கள் ஒரு இடத்துல ஷாஹின் பாக்கை தடுத்தீர்கள் டெல்லியில் அந்த ஒரு இடத்தை மட்டுமே கண்ணுங்கிறத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்தான் வேற பறவில் நீங்கள் தமிழ்நாட்லேயும் அதே மாதிரி தப்பு கணக்கு போட்டு ஒரு இடத்துல கை வச்சீங்க நீங்கள் கை வச்சது குருவி கூடு அல்ல தேன் கூடுன்னு காட்டிட்டான் ஒரு இடம் தடுக்கப்பட்டது இறைவனது அருளால் தமிழகத்திலே பத்துக்கும் மேற்பட்ட இடத்தில் தொடர் போராட்டம் இப்போ சங்கடம் உங்களுக்கா எங்களுக்கா எங்களுக்கு முடிஞ்சு போச்சு ரோட்டுக்கு வரணும்னு வந்துட்டோம் ஏன் நீ எங்களுடைய இதயத்தில் கை வைத்திருக்கிறாய் அங்கே உயிர் போகிறது அதையும் தாண்டி எங்கள் கொள்கையில் கை வைக்கிறாய் எங்கள் ஈமானே போகிறது என்று வருகிற பொழுது இந்த உலகத்தில் இந்த இறை நம்பிக்கைக்காக இந்த கொள்கைக்காக என் உயிரை கொடுக்க தயார்னு வரக்கூடியவன் போராட்டத்தை அதிகரிப்பானா குறைச்சிட்டு ஒருங்கி ஓடி கோலையா போவானா அந்த ஷாகின் பாக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் இதையும் கண்டும் காணாம ரோட்டோரத்துலையோ ஊருக்குள்ளேயோ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஐம்பது பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க கத்தட்டுமே ரெண்டு கழிச்சு அவங்களே போயிடுவாங்க இதுதான் எடப்பாடியினுடைய திட்டம் நாங்கள் விடுவோமா எப்படி சொன்னால் நீங்கள் சட்டமன்றத்தில் மீண்டும் கோபப்படுவீர்களோ மீண்டும் ஆவேசப்படுவீர்களோ வேறு வழி இல்லாமல் இந்த மக்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு குடியுரிமை பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் என்று நெருக்கடிக்கு உள்ளாவீர்களோ அல்லது உங்களுடைய ஆட்சியாவது முடிவுக்கு வருமோ அதுவரை போராட்டம் நடக்கும் தெளிவாக குறித்து கொள்ளுங்கள் இந்த போராட்டத்தினுடைய எண்டுக்காடு ஒன்று எடப்பாடி சட்டத்தை மாற்றணும் இல்லாடி அந்த எடப்பாடியை சட்டசபையில் இருந்தே நாம மாத்தணும் ரெண்டு வருஷம் பிடிக்கும் தெளிவாக குறிச்சுங்க நான்காம் ஆண்டில் வந்திருக்கிறார் மூணு வருஷம் முடிச்சிருக்கிறாரு நான்காம் ஆண்டில் குதிச்சிருக்காரு குதிச்ச உடனே தூக்கி அறி இருக்கிற மக்கள் தயாராகிட்டாங்க ரெண்டு வருஷம் இருக்கு இந்த இரண்டு வருடங்கள் இருபத்தி நாலு மாதங்கள் போராட தயார் மக்கள் வந்துட்டான் மாதக்கணக்கில் போராட்ட அறிவிப்பு எங்கேயாவது தமிழகம் உள்ள இந்திய வரலாறுல அடுத்தடுத்த மாதம் திருமணத்தை குதிச்சிருப்பான் அடுத்தடுத்த மாதம் பலப்பட்ட சுற்றுலா பயணங்களை குறிச்சிருப்பான் அடுத்தடுத்த மாதங்களில் முக்கிய நிகழ்வுகளை குறிப்பார்கள் அடுத்தடுத்த மாதங்களில் அரசாங்கத்தை எதிர்த்து நீதிக்கு சாட்சியாக போராட்டம் தெரிவிச்சிருப்பானா அது இந்தியால தான் நடக்குது அது குறிப்பா தமிழ்நாட்டில் பாருங்க எப்படிப்பட்ட போராட்டம் மார்ச் பதினெட்டாம் தேதி நீங்கள் போராட்ட களங்களில் ஒரு அச்சுறுத்தலை காட்டுகிறீர்கள் என்ன வழக்கு போட்டுவோம் வழக்கு இந்தியால எண்பது கோடி பேருக்கு வழக்கு போட்டாச்சு போடுங்களேன் எத்தனை வழக்கு தான் சந்திக்கிறது போடுங்க சேர்த்துக்குவோம் அவ்வளவு பேருக்கும் வழக்கு போட போறோம் இருபத்தி எட்டு தலைவர்களோடு இருபதாயிரம் பேர் மீது வழக்கு நீங்க தப்பு கணக்கு பண்றீங்க இந்தியர் அறிவிக்க போறீங்க வழக்கு யார் மேல போடணும் இந்தியர் தானே போடணும் நாங்க இருபதாயிரம் பேர் கோர்ட்டுக்கு வரணும்னா நான் முதல்ல இந்தியரா இருக்கணும் இருந்து அரசுக்கு எதிர்த்துருக்கணும் அப்படி நீ என்ன கூப்பிட்டு இப்போ நீ என்ன இந்தியருங்கிற இந்தியர் இல்லங்கிறயா நீ வழக்கு போட்டா நான் இந்தியர் வழக்கு போடலா அன்னியர் வழக்கு ஓகேவா ஓகே என்ன பண்ண போற போடு இதை விட ஒரு பியூட்டி நாங்க திட்டமிடவே வேணாம் நாங்க என்னைக்கு கூடணும்னு இனிமேல் நீதிமன்றம் திட்டமிடும் அந்த சென்னையில பேரணி நடத்தினாங்கள கவர்னர் மாளிகை முன்னாடி தௌசிமாத்துக்காரங்க எவ்வளோ பேரில் கொண்டாங்க ஐம்பதாயிரம் பேர் அதில் எவ்வளோ பேரில் வழக்கு போட்டோம் நாற்பத்தையாயிரம் பேர் எழுது கூப்பிட்ற அவ்வளோ பேருன்னு நீங்கள் தான் கூப்பிடணுங்களேன் நாற்பதாயிரம் பேர் அவங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் அப்புறம் தமிழ்நாட்டில் அங்கங்கெல்லாம் நடந்துச்சு அது எத்தனை பேர் வழக்கு ஊருக்கு ரெண்டாயிரம் பேர் ரைட்டு இத்தனை ஊர் அதில் ஒரு அறுபதாயிரம் பேர் இந்த ஒரு லட்சம் பேர் எங்கே வர சொல்லலாம் மதுரை ஹைகோர்ட்டாக சென்னை ஹைகோர்ட்டாக நீந்தான் முடிவெடுக்கணும் அந்த ஒரு லட்சம் பேரும் வருவா ஒரு போராட்டம் மாதிரியே இருக்கும் யார் அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்கிறான்னு அறிவித்தது நாங்கள் இல்லை நீங்கள் இப்போ வாய்தா கையில் உங்க கையில் இருக்குது நீங்க வாய்தா அப்படி அதோட நாங்க வந்து நிற்போம் அவ்வளவுதான் இனிமேல் என்ன நாட்டில் போராட வேண்டிய இடத்துல எல்லாம் போய் நின்னாச்சு ஒன்னே ஒன்று பாக்கி நீதிமன்ற வளாகம் உட்காந்துருவோம் அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை உங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால் அம்புட்டு பேர் சேர்ந்து ஆசாதியும் போம் நீதிபதி அதோட மௌத்து அது நடக்க போகுது கடைசி கட்ட என்ன எங்களுடைய கோரிக்கை ஒன்னே ஒன்று நாங்கள் இந்தியர்களாக வாழணும் இதுதான் கோரிக்கை உலகத்தில் இப்படி ஒரு கோரிக்கை கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க ஒவ்வொரு நாட்டுக்காரனும் நாங்கள் இந்த நாட்டு குடிமக்களாகவே வாழணும்னு ஆசைப்படுற கோரிக்கை எந்த அளவுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் தெரியுங்களா எங்களை ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் இருந்தும் ஐநூறு ஆயிரத்தை செல்லாதுன்னு எங்களை கிறுக்குத்தனமாக அலைய விட்டும் எங்களுடைய கல்வியை பறிச்சும் எங்கள் விவசாயத்தை பறிச்சும் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஆக்கின பிறகும் இருந்தாலும் நாங்கள் இந்திய நான் இருக்க விரும்புகிறோன்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பெருமையில் நீ எங்களை இந்தியர் ஆக்கணும் நீ எங்களுடைய குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று இனியும் எத்தனித்தால் இனியும் எங்கள் மீது சதித்திட்டம் தீட்டினால் நீ ஏப்ரல் ஒன்னாம் தேதி என்பிஆர் கொண்டு வரப்போகிறாய் நாங்கள் உங்களுக்கு விடுக்கின்றது எச்சரிக்கை மணி எல்லா தரப்பினர்களுடைய போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது அதற்கும் நீ செவிசாய்க்காவிட்டால் நீ வழக்கு போட்டு சிறைக்கு எங்களை கூட்டிட்டு போக வேண்டியது இல்லை மார்ச் பதினெட்டாம் தேதி தமிழகத்தினுடைய எட்டு சிறைச்சாலைகளை நிரப்பக்கூடிய போராட்டம் நீ கூப்பிட வேண்டாம் நாங்களே வந்து நிறைக்கிறோம் அப்ப நீ சட்டசபை கூட்டித்தான் சிறைக்கு உள்ள நிற்கிறாங்க தெளிவாக குறித்து கொள்ளுங்கள் நான் சொல்லக்கூடிய வரலாற்று தகவல்கள் உங்களுக்கு மறந்திருக்கிறது இல்லையோ உளவுத்துறைக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த காலங்களில் இடஒதுக்கீடை மீட்பதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பாக சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்தோம் சென்னை மதுரை நெல்லை கோவை சேலம் கடலூர் வேலூர் திருச்சி எட்டு இடங்களில் நடத்தினோம் அங்கே தான் இருக்குது மத்திய சிறைச்சாலை அதுல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிறைச்சாலையை விட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் போராட்டம் நடந்தது குறிப்பாக கோவையில் சிறைச்சாலையின் வளாகத்தில் தான் போராட்டம் நடந்தது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழுமினார்கள் இன்றைக்கு அங்கே உயர் அதிகாரிகளாக இருந்தவர்களுக்கும் தெரியும் நான் சொல்ற தகவல் உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் அன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானவர் அந்த மத்திய அரசினுடைய மத்திய சிறைச்சாலை என்கிற வளாகத்தை உடைத்துவிட்டு உள்ளே வர வேண்டும் எங்களை கைது செய்யுங்கள் என்றுதான் கத்தினார்கள் அப்பொழுது நீங்கள் எங்களிடம் கேட்டுக்கொண்டது இடஒதுக்கீடு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய குரலை நாங்கள் பிரதிபலிப்போம் என்ற வாக்கின் அடிப்படையில் தான் அந்த சமுதாயம் அங்கிருந்து கலைந்தது தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் இது வழக்குகளுக்காக வேண்டி பின்வாங்கி ஓடுகிற சங்கி படைகள் அல்ல சத்திய கொள்கைக்காக வேண்டி சாவதற்கு துணிந்திருக்கிற இஸ்லாமிய படைகள் நீங்கள் சிறைச்சாலையை நிரப்புகின்ற போராட்டத்திலே அனைவரும் மத்திய சிறைச்சாலையிலே தங்குவதற்கு தயாரா குறித்துக் கொள்ளுங்கள் இதை என்ன போராட்டத்தை அறிவிக்கணும் இதுவரைக்கும் ஜனநாயக வழியில் நடக்கிற போராட்டங்கள் மார்ச் பதினெட்டு சிறை நிரப்புற போராட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம் அதற்கும் நீங்கள் செவி சாய்க்கவில்லையானால் ஏப்ரல் ஒன்று என்பிஆர் பேப்பர் எங்கிருந்து வருகிறதோ அந்த பேப்பர் அங்கேயே திரும்பும் எப்படி திரும்பும் என்று நானாக சொல்லி தெரிய அளவிற்கு நீங்கள் குழந்தைகள் அல்ல நாங்கள் சொல்லி பாடம் புகட்டும் அளவிற்கு நீங்கள் பச்சை பிள்ளைங்கள் அல்ல ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்பிஆர் என்று அங்கே அறிவிப்பீர்கள் தமிழகத்தில் பட்டி கிராமத்தில் எவன் உள்ளே வரப்போகிறான் என்று அனைவரும் காத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மிகுந்த வரவேற்பை சந்திக்கத்தான் போகிறார்கள் குறித்து கொள்ளுங்கள் அன்றைக்கு தமிழகத்தின் ஒவ்வொரு போலீஸ்கார சகோதரர்களை நீங்கள் நம்பாதீர்கள் அவன் வீட்லேயும் என்பிஆர் பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்தில் அதிகபட்சம் நீ இந்தியனா என்று எங்கள்கிட்ட கணக்கெடுப்பதற்கு யாருமே வரமாட்டாங்க யார் தெரியுமா வரவனுக்கெல்லாம் அவன் இந்தியனான்னு நாங்கள் முதல்ல கேள்வி கேட்போம் இறுதியாக ரெண்டே ரெண்டு பேர் வந்து நீ இந்திய நான் என்பிஆர் பேப்பரை தூக்கிட்டு வர போறீங்க ஒன்னு இன்னொன்று பி இன்னொன்னு என்ன நடக்கும் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க ரோட்டுக்கு போலாமா போக வேண்டாமா நீங்க போராட்டம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாத்துக்கங்க அங்கங்க கத்துறாங்க ஒருவேளை காதல கேட்கலையோ என்று சொல்லி உங்க வீட்டு வாசல்லையே வந்து தொடர் போராட்டமும் நடத்துவார்கள் எதுவும் நடக்கலாம் எல்லாம் யார் அதிமுக எம்எல்ஏ வீடு இருக்கு இப்படி எடுப்பார்கள் எடுத்து நடக்காதுங்கிறீங்களா நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன் இதுதான் உண்மைங்க ஏன் இந்த ஓ பன்னீர்செல்வ மகன் ஜெயிச்சு வந்துட்டார்ல எம்பியா அவர் பொசுக்குன்னு தேனி மாவட்டத்தில் போகும்போது ரோட்டில் நின்று கருப்பு குடி காட்டில் ஒரு கூட்டம் அறிவிச்சிட்டு செஞ்சாங்களா திடீர்னு நடந்து போச்சு இப்படி போக மாட்டாங்களா எங்கே போகணுங்கிறீங்க உங்கள் காதில் ஒழிக்கும் அளவிற்கு என்ன எங்கள் கோஷத்தை எழுப்ப முடியுமோ அதை எதிரொலிக்க முடியுமோ எங்கள் சாகும் சாகுமுறை சொல்ல முடியுமோ அதை சொல்லிக்கிட்டே இருப்போம் தெளிவாக குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் சட்டசபை கூடும் போதெல்லாம் இதை பத்தி பேசாமல் நகர முடியாது இந்த ஆட்சி முடியும் வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் உங்களை வேற எந்த பிரச்சனையின் பக்கம் திசை திருப்பாமல் இதே பிரச்சனையில் நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் தெளிவாக குறித்து கொள்ளுங்கள் ஒன்று இந்த சட்டசபையில் நியாயம் கிடைக்க வேண்டும் அல்லது இந்த சட்டசபையில் இப்படிப்பட்ட பாவிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அதற்காக வேண்டி இந்த சமுதாயம் எத்தகைய போராட்டத்திற்கும் தயாராக களமிறங்கிவிட்டது இது இந்தியா நாடு எங்களுடைய தேசம் என்பதற்காக அந்த குடியுரிமையை காத்துக்கொள்வதற்காக இந்த குடியுரிமையிலே எங்களுடைய வழிபாட்டுரிமை அந்த இஸ்லாம் எங்கள் உயிர் மூச்சு அது பறிக்கப்படுகிற காரணத்தினால் நாங்கள் இறை வழியிலே உயிரை கொடுக்க தயார் என்ற உறுதிமொழியோடு இந்த களத்திலே போராட்ட களத்திலே எங்களை அர்ப்பணித்து வந்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் உள்ள எங்களுடைய பிள்ளைகளை அல்லது எங்களை அகது என்று அறிவிக்கிறதாக இருந்தால் எங்கள் பிணங்களின் மேல் தான் அறிவிக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்